மக்களை அன்பு வணக்கம் இன்றைய நமது சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருப்பவர் மூத்த பத்திரிகலை திரு தமிழர் தமிழர் பாண்டியன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கேன் இந்திய மக்கள் அனைவரும் எதிர்பார்த்த ஒரு நாள் தேர்தல் முடிவுகள் வந்து இருக்கு இந்த தேர்தல் முடிவுகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க முதல்ல இல்லை பிஜேபி நானூறு நாடாளுமன்ற உறுப்பினர்களை மிக எளிதாக பெற்றுவிடும் யாருக்கிட்டையும் எந்த குதிரை பேரமும் இல்லாமல் ஆட்சி அமையும் இதுதான் பிஜேபி ஆர்எஸ்எஸ் பிஜேபி ஆதரவு ஊடகங்கள் அத்தனையுமே தேர்தல் அறிவிக்கப்பட்ட தேதியிலிருந்து தொடர்ந்து இதுதான் பிரச்சாரம் தேர்தல் ஆணையம் மோடியினுடைய இன்னொரு இலாக்காவாக மாறி போய் ஏழு கட்ட தேர்தல் நீங்க மோடி பிரச்சாரம் பண்ணுவதற்கு தோதா இதை எதிர்த்து காங்கிரஸ் கட்சி கார்கே நீதிமன்றத்துக்கு போகுது நீதிமன்றம் அதில் தலையிடலை அப்போது ஒட்டுமொத்தமான அரசு இயந்திரம் மோடிக்காக உழைக்க ஆரம்பித்து விட்டார் இதுக்கு நடுவில் அம்பானி அதானி போன்ற பெரும் முதலாளிகள் இப்படியாவது மீண்டும் பிஜேபி ஆட்சியை வந்துரும் அது கார்பரேட் ஆட்சி தான் மோடி ஆட்சி என்பது ஒரு கார்பரேட் டாடா பொருளாக்கள் அம்பானி அதானி ஆழ்வாதான் ஏன்னா பத்து வருஷத்துக்கு முன்பு அதானி என்பவர் யாருக்குமே தெரியாது இன்னைக்கு உலக கோடீஸ்வர் பட்டியல நம்பர் ஒன் பிரிட்டன் அமெரிக்கா ஆஸ்திரேலியா இப்படி பல தொழில்கள்லாம் பல ஆண்டு காலமாக இரும்பு வணிகத்தில் இருக்கான் ஆனால் அதையெல்லாம் தூக்கி சாப்பிட்டு பத்து வருட காலத்தில் உலக கோடீஸ்வரர் பட்டியல நம்பர் ஒன்னாக யார் வந்திருக்கா அதானி குஜராத் அதானி காரணம் மோடி தான் நீங்கள் ராகுல் சொல்லுவார் வெளிநாட்டு பயணத்தின் போது மோடி விமானி இல்லாமல் பரப்பார் ஆனால் அதானி இல்லாமல் பறக்க மாட்டார் இதுதான் அப்போது இந்த சக்திகள் பூரா மீண்டும் எப்படியாவது மோடியை கொண்டு வந்துடணும் மக்கள் மோடிக்கு எதிரான அரசியலை தான் கை அதாவது இப்படியே மோடி வரக்கூடாது மோடி ஒரு கார்பரேட் முகத்தை எப்படியாவது தோல்வி அடைய வைக்கணும் மக்கள் இல்லை மோடி வந்துடுவாரி இவி மிஷின் மட்டும் சந்தேகமாக பேச ஆரம்பித்தான் ஜனநாயகமே ஆட்டை கண்டு போச்சு ஆனால் இப்போ ஜனநாயகம் என்பது ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கம் இப் மோடிக்கு எதிராக மோடியே இப்போ அச்சப்படுகிற அளவுக்கு இந்த தேர்தல் முடிவுகள் வந்திருக்கு ஆனால் இப்போ மோடியெல்லாம் தனி பெருமன்மையாக ஆச்சு அமைக்க முடியாதுல்ல சார் அமைக்க முடியாது ஆனால் சந்திரபாபு நாயுடோ நிதிஷ்குமாரோ மோடிக்கு தான் ஆதரவு கொடுப்பார்கள் நாமளே சொல்லிட முடியும் எப்படி வேணால் மாறலாம்ல சார் இல்லை மாறுவதற்கு வாய்ப்பே இல்லை எப்படின்னா இப்போ சரத்பவார் கூப்பிட்டு சந்திரபாபு நாயுட்ட நீங்கள் தான் பிரதமர் வேட்பாளர் நீங்கள் தான் பிரதமர் பதினேழு சீட்டு வச்சிருக்கார் நீங்கள் தான் பிரதமர்ட்டார் ஆனால் தேவகவுடா பிரதமர் ஆனால் இப்படி தான் ஐக்கிய கே பிரதமர் பிரதமரானது இப்படி தான் பல பேர் இப்படி பிரதமர் ஆயிருக்காங்க அந்த நிலை வந்து திரும்ப வரும்ல சார் அல்ல அதுதான் இப்போ சந்திரபாபு நாயுடை பொறுத்தவரை இந்தியா கூட்டணியை நம்ப அவர் தயாராக இல்லை ஏன்னா மோடிக்காக இந்தியா கூட்டணிக்காக சரத்பவர் நேராக கூப்பிட்டு சொல்லியிருக்காரு நமது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூட நிறைய தொடர்பு கொண்டு பேசினார் நேராக போகிறாரு இப்படிலாம் கூட சொன்னாங்க ஆனால் இதை தாண்டி சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் ரெண்டு பேருமே பிஜேபி கூட்டணியிலிருந்து தான் இந்த வெற்றியை அடைஞ்சிருக்காங்க அப்போது இந்த இந்த கூட்டணி தான் கடைசி வரைக்கும் நிற்கும் அதனால தான் ஆர்எஸ்எஸ் பிஜேபி எந்த சடலமும் இல்லாமல் இருக்குது சடலப்படுறது யார் இந்தியா கூட்டணி தான் இந்தியா கூட்டணி ஒரு நெல்லிக்காய் மூட்டை இந்த நெல்லிக்காய் மூட்டையில் ஒரு கமாண்டிங் இல்லை ஒருவர் கட்டளைக்கு யாருமே வரமாட்டாங்க ஆனால் மூடியை பொறுத்த வரைக்கும் நிதிஷ் ஆகட்டும் சந்திரபாபு நாயுடு ஆகட்டும் அவருக்குன்னு முப்பத்தி மூணு சீட்டு தேவை ரெண்டு பேர் முப்பத்தி மூணு சீட் இருக்குது சல ஏன்னா ரெண்டு பேர் ரெண்டு பேருக்கு நடுவில் அம்பானி அதானியுமே பேசியிருப்பாங்க யாரோட நிதிஷோடையும் சந்திரபாபு நாயுடு நீங்க நீங்கள் உங்களுக்கு என்ன தேர்தல் நிதியாக தேர்தலுக்கு முந்தி நிதியா பிந்தி நிதியா இல்லை வெளிநாட்டுக்கு என்ன வேணும் சார் என்னென்ன பணம் ஒரு பக்கம் இருந்தாலுமே ஆனால் பதவின்னு ஒரு பக்கம் வரும்ல சார் இல்லை பதவி என்பது நீண்ட நாள் நீடிக்க முடியாதுன்னு யாருக்கு தெரியும் சந்திரபாபு நாயுடுக்கும் தெரியும் நிதிஷுக்கும் தெரியும் பிரதமராக இருந்தால் தேவகோடா எவ்வளோ நாள் இருந்தார் ஐக்கிய குஜரா எவ்வளோ நாள் இருந்தார் அதே போல தான் இருக்கும் அஞ்சு வருஷம்லாம் நிறைவு பண்ணவே முடியாது இதை ஏன்னா நாற்பது சீட்டு வச்சுருக்கிற அகிலேஷ் யாதவ் பிரதமர் ஆகணும் முப்பது சீட்டு இருக்குது தமிழ்நாட்டில் அவரு பிரதமர் ஆகணும் கம்யூனிஸ்ட்டு அங்கே ப பத்தொம்பது சீட்டு இருக்கு இப்படி பல பேர் பத்தொம்பது இருபது முப்பது பதினேழு சீட்டு பிரதமர்னால் உடன்பாடு வரத்தானே செய்யும் இப்போ மெஜாரிட்டியாக காங்கிரஸ்க்கு தானே சார் அதிக தொகுதியாக இருக்குது இப்போ அவங்களுக்கே கொடுக்கலாம் சார் இந்த போல இல்லை காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் தனி மெஜாரிட்டி ஒரு நூறு நூற்றி இருபது தான் வந்திருக்கு அதிகம் தானா சார் அவங்களுக்கு இல்லை அவங்க அதிகம்தான் ஆனால் காங்கிரஸ் பிரதமர் வேட்பாளருக்கு இத்தனை பேர் ஆதரவு கொடுப்பாங்களான்னு சொல்ல முடியாது ஏன்னா இப்போ அகிலேஷ் யாதவாக இருக்கட்டும் மு க ஸ்டாலின் ஆகட்டும் உத்தவ் தாக்கரே ஆகட்டும் எல்லாமே ஏன் பிரதமர் வேட்பாளராக நாம் மாறக்கூடாதுங்கிற சிந்தனை எல்லாத்துக்குமே இருக்குது காங்கிரஸே நமக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது ஏன்னா பிரதமர் நாற்காலிக்கு எளிதாக கிடைக்குது முப்பது சீட்டு பதினேழு சீட் இருந்த சந்திரபாபு நாயுடை சரத்பவார் கூப்பிட்டு காங்கிரஸ் அனுமதியோடு சொல்கிறார் காங்கிரஸ் அனுமதியோடு சொல்கிறார் நீ பிரதமர் ஆகணும்னு அப்போது துணை பிரதமர் கொடுத்துருக்கலாமா சார் இல்லை இப்போ நாளைக்கு இந்தியா கூட்டணி கூட்டம் இப்போ முதலமைச்சர் டெல்லி போகிறாரு இறுதி முடிவு பண்ணுறது தான் இப்போ எல்லோரும் டெல்லி கூடுறாங்க ஆனால் பிஜேபி எந்த சடனமில்லாமல் இருப்பதற்கு காரணம் நிதிஷும் சந்திரபாபு நாயுடு பிஜேபிக்கு ஆதரவு கொடுப்பதாக உறுதியை அழித்து விட்டு ரகசியமாக முடிந்திருக்கும் அதனால எந்த சடனும் இல்லாமல் இருக்காங்க சலனம் இல்லாமல் சார் உடனே கால் பண்ணி பேசினார் வாழ்த்துக்கள் சொன்னார் சந்திரபாபு நாயுடுக்கு இல்லை இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும் இருந்தாலுமே பதவி ஏற்கிற வரை குதிரை பேரம் நடக்கும் பதவி ஏற்ற பிறகு நண்டு பேரை நடக்கும் உன்னை ஏறினா உன்னை இழுத்து விட்டுரும் இப்படி என்ன பல விஷயங்கள் இரவிரவாக நடக்கும் பகல் பகலாக நடக்கும் அதிகாரம் என்பது ஒரு பதவி விரிபிடித்த ஒரு நாற்காலி அது அவ்வளோ சே சாதாரணமாக வாழ்த்து சொல்லி விட்டுற மாட்டான் வாழ்த்து சொன்னால் அது டேஞ்சராக இருக்கும் கவுகருக்கு தான் வாழ்த்து சொல்கிறேன்னு அர்த்தம் முந்தி யார் வாழ்த்து சொல்கிறாங்களோ அவர்கள் ரொம்ப அபாயகரமானவர்கள் ஏன் கவுக்கருக்கு தயாரா இருக்காங்கன்னு அர்த்தம் ஏன் இந்தியா கூட்டணி ஆரம்பிச்சது யாரு குமார் தானே ஏன் அந்த கூட்டணி உட அந்த கூட்டணிக்கு ஆ ஏன் ஆதரவு கொடுக்கூடாது பதவிக்கே வரல பதவிக்கு வருவதற்கு முன்பு நான் தான் பிரதமர் வேட்பாளர் அறிவிக்கிறாரு தனக்கு முக்கியத்துவம் வேணுங்கிறாரு இப்பதான் கொடுக்குறேன்னு சொல்றாங்க ஆ ஆனால் இது எத்தனை நாளைக்கு நீடிக்கணும் அவருக்கு தெரியுமா தெரியாதா அவர்கிட்ட பெரும் மெஜாரிட்டிலாம் இல்லை பதினாறு பதினஞ்சு பதினாறு பதினஞ்சு இப்படித்தான் இருக்கு இதை வச்சு எத்தனை காலம் பிரதமர் நாற்காலியில் ஓட்ட முடியும் ஆசைக்கு கொஞ்ச நாள் உட்காந்துக்கலாம் தேவகோட எவ்வளோ நாள் இருந்தார் விபிசிங் எவ்வளோ நாள் இருந்தார் ஐகே குஜ்ரால் எவ்வளோ நாள் இருந்தார் இப்படி பல முராஜேஷ் எல்லாமே சில காலம் தான் சரண் சிங்னு இருந்தார் பிரதமர் நாற்காலி என்பது அது ஒரு தொங்கு நாற்காலி தொங்கு பாராளுமன்றம் வந்தாலே நாற்காலியும் தொங்க ஆரம்பிச்சிடும் அதனால் இப்போது பிஜேபியை தவிர யார் ஆட்சி அமைத்தாலும் அது வந்து தொங்கு நாடாளுமன்றம் தான் சார் பிஜேபி ஆட்சி அமைத்தாலுமே அது தொங்கு நாடாளுமன்றம் தான் சார் அப்படின்னு இல்லை தொங்கு நாடாளுமன்றம் தான் பிஜேபி ஆட்சி அமைத்தாலும் ஆனால் காங்கிரஸை விட பலமான பலமாக இருக்கும் காங்கிரஸில் கூட்டணி அதிகம் எண்ணிக்கை அதிகம் தலைவர்கள் அதிகம் சிந்தனையாளர்கள் சிற்பிகள் எல்லாம் அதிகம் ஆனால் பிஜேபியில் நீங்கள் குறைந்தபட்சம் ஒருவருடைய கட்டளையை மீறி அங்கே அரசியலில் இருக்காது ரெண்டாவது ஆர்எஸ்எஸ் பிஜேபி ரெண்டுமே கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்களை தன்னை விட்டி மீறி போகக்கூடாது என்பதனால கண்காணித்து கொண்டே இருப்பார்கள் அவருடைய பலங்கள் பலவீனங்களை கண்காணித்து நிறைவு செய்து கொண்டே இருப்பார்கள் யார் ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ் பிஜேபி ஆனால் காங்கிரஸ் அப்படிலாம் இருக்காது நெல்லிக்காய் மூட்டையை கட்டி வைக்க உதாரணத்திற்கு ஒரு பத்து வருடங்களுக்கு முன்பு நடந்து கோவாவில் கோவாவில் மொத்தம் முப்பத்தி முப்பது சீட் முப்பத்தொரு சீட் நம்ம பாண்டிச்சேரியை போல யூனியன் டெரிட்டரி இங்கே காங்கிரஸு பிஜேபி காங்கிரஸு பன்னெண்டு பதிமூணு சீட்டு ஜெயிச்சிருது பிஜேபி பத்து தான் ஜெயிச்சிருது அப்போது திக் விஜய் சிங்னு நினைக்கிறேன் அவர் கோவா போய் ரெண்டு சுயேட்சைகளை பேசி மந்திரி கொடுப்பதாக பேசி பதிமூணு மூணு பதினாறு பேசி முடிச்சிட்டார் பேசி முடிச்சு இரவு டின்னர் காக்டைல் டின்னர் 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 முடிஞ்சு எல்லாம் இருக்காங்க காலையில் லேட்டாக டின்னர் முடிஞ்சோடனையும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இரவு விருந்து பகல் விருந்து மாதிரி நடந்து எல்லாம் தூங்கிட்டிருக்காங்க எத்தனை மணிக்கு எட்டு மணிக்கு ஒம்பது மணிக்கு இருக்காங்க முடிச்சு பார்த்தா டிவியில செய்தி ஓடுது பிஜேபி அமைச்சரவை பதவி ஏற்று பதவி ஏற்றுக் கொண்டது நிதின் கட்காரி ஆர் எஸ் எஸ் கமாண்ட் பண்ணுது யோ இருந்து பை கார் வழியா போயா எங்க கோவாவுக்கு ஐந்து ஆறு பேர் ஆறு பேருடைய வீட்டுக்கு பொட்டி போயிடுச்சு பொட்டி போன பிறகு ஆறு பேரும் எங்கே தமிச்சு எங்கே வந்துட்டாங்க பிஜேபி கூட்டணிக்கு வந்து பதினாறு பேர் எங்கே போனாங்க ஆளுநர் மாளிகைக்கு போய் பட்டியல் கொடுத்து முதலமைச்சராக ஒருத்தர் இறந்துட்டார் சென்ட்ரல் மினிஸ்டர் இருந்தார் ஒருத்தர் அவர் தலைமையில் பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டது முழிச்சு பார்க்கும்போது பிஜேபி மந்திரிசபை இதுதான் பிஜேபி ஆர்எஸ்எஸ் இப்போ அதே மாதிரி நாளைக்கு நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் ஆர்எஸ்எஸ் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் நீங்க இவர் இவர்கள் இவர் இவர்களெல்லாம் ஒருங்கிணைப்பதற்கு முன்பே இந்தியா கூட்டி உடைச்சாங்களா இல்லையா நிதிஷ்குமார் எங்க போனாரு அவங்க கூட போயிட்டாரு சந்திரபாபு நாயுடு ஜெகன்மோகன் ரெட்டி பிஜேபியோட நெருக்கமா இருக்காரு அதே போல சந்திரபாபு நாயுடு பிஜேபியோட நெருக்கமா இருக்காரு யார் ஜெயிக்கிறாங்களோ அவர்களோடு பிஜேபி எப்போ தேர்தலுக்கு முன்பு எதிர்கட்சியா இருக்கும் போதே பேசிடும் எனக்கு அதாவது திமுகவோடும் பேசியதாக ஒரு அதிர்ச்சியான தகவல் சொன்னாங்க அது எப்படி சார் நடக்கும் அதாவது எங்களுக்கு அதிகபட்சம் காங்கிரஸ் பெரும்பான்மை வரலாம் ஆட்சி அமைக்க தேவையான ஆதரவு வேணும்னா எங்களுக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்கணும் இப்படி ஒரு கோரிக்கையை அதற்கு கொடுக்குறாங்க கொடுக்குற ரெண்டாவது விஷயம் இப்படி ஒரு கோரிக்கை பிரசாந்த் கிஷோர் மூலம் சபரீஷனுக்கு வைக்கப்பட்டதுக்கு தகவல் கூட உண்டு அதாவது முதலே துண்டு போட்டு வைக்கிறதானே நீங்கள் ரயில்வே ஸ்டேஷனில் போனீங்கன்னா ரயில் புறப்படுறதுக்கு முந்தையே அங்கே இருக்கிற போட்ரு என்ன போட்டு என்ன பண்ணுவான் துண்டை போட்டு வச்சுருப்பான் நாலஞ்சு துண்டு போட்டு வச்சுருப்பான் ஒரு துண்டுக்கு எவ்வளோ தெரியுமா நூறுரூவா கொடுக்கணும் சீட்டுக்கு இதே கதை தான் ரயில் புறப்படுறதுக்கு முந்தைய துண்டை போட்டுருவான் போட்டுரு ஒரு துண்டுக்கு நூறுரூவா இது தான் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அறிவிப்பதற்கு முன்பே நீங்கள் எல்லாம் கணக்கு போட்டு வச்சிருப்பாங்க அதுதான் ஆர்எஸ்எஸ் பிஜேபி திமு திமுக மற்ற உத்தவ் தாக்கரே மம்தா பானர்ஜி அரவிந்த் கெஜ்ரிவால் இவர்கள்ட்ட இந்த கூட்டணியை பொறுத்த வரைக்கும் ஒரு லாங் ப்ராசஸ் இல்லை நீங்கள் இந்த இந்த கூட்டணி பலவீனமாக போனதுக்கு காங்கிரஸ் கூட்டணி தான் காரணம் காங்கிரஸ் கூட்டணியில் மம்தா இருக்குது ஆனால் காங்கிரஸோட கூட்டு இல்லையே கூட்டு இல்லாதனால தான் அங்கே ஒம்பது சீட்டு ஜெயிச்சது எங்கே வெஸ்ட் பெங்கால் அரவிந்த் கெஜ்ரிவால் காங்கிரஸ் கூட்டணியில இருக்காரு அவரும் ஒரு உறுப்பினர் ஆனா காங்கிரஸ் ஒரு கூட்டணி இல்லையே டெல்லி போரா ஏழு சீட்டு போச்சேன் இப்படித்தான் சரி ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் அப்படி இல்லை சார் இப்போ பாஜக கோட்டையா இருக்கு அந்த கோட்டையிலேயே ஒரு ஓட்டையை போட்டுட்டாங்க காங்கிரஸும் சமாஜ்வாதி பார்ட்டியும் அதை பத்தி பேசலாம் இல்ல அது அதாவது ஓட்டர் எழுதி எழுதி போட்டிருப்பான் நிறைகளை எங்களிடம் சொல்லுங்கள் சாரி நிறைகளை நண்பர்களிடம் சொல்லுங்கள் குறைகளை எங்களிடம் சொல்லுங்கன்னு ஒரு போர்டு போட்டிருப்பான் என்ன குறைகிறதுக்கு சொல்லி நாங்கள் சரி பண்ணிக்கிறோம் உப்பு சரியில்லையா இட்லி சரியில்லையா சட்னி சரியில்லையா சாம்பார் சரியில்லையா இல்லை உப்பு இல்லையா உரப்பு இல்லையான்னு சொல்லி அப்போது நிறைகளை போய் நண்பர்கள் சொன்னால் நாலு தான் நாலு சாப்பிட வருவோம் இதே தான் பிஜேபி கூட்டணியில் நிறைகள் பிஜே பிஜேபியை எப்படி எதிர்க்கணும் எப்படி ஜெயிக்கணுங்கிறதான் திட்டம் ஆனால் இந்த திட்டத்தை இந்தியா கூட்டணி சரியாக அமுல்படுத்தலைங்கிறதான இப்போ நாற்பது சீட் போச்சு காங்கிரஸ் கூட்டணியில இருக்கிற மம்தா பானர்ஜி இந்தியா கூட்டில இருக்கிற மம்தா பானர்ஜி காங்கிரஸ் உடைய கூட்டணி இல்லையே சார் மாநிலத்துல அந்த மாதிரி இல்ல மத்தியில வேணா மாறலாம் அப்படின்னு தானே சார் சொல்லிடுறேன் மத்திய நாங்க நீங்க மத்தியில கூட்டணி ஓட்டே ஓடாம நாடாளுமன்ற உறுப்பினர் இல்லாமல் கூட்டணி வச்சு என்ன பண்றது உங்களுக்கு என்ன நோக்கா பிஜேபி தோற்கடிக்கணும் தானே காங்கிரஸுக்கு தானே சார் ஆதரவு மம்தா பானே மம்தா பானர்ஜி காங்க காங்கிரஸுக்கு ஆதரவு தெரிவிச்சா வெஸ்ட் பெங்கால்ல பத்து சீட்டு போச்சே பிஜேபி வந்துட்டானா பத்து சீட்டு இருந்ததுன்னா இந்தியா கூட்டணி அடுத்த கட்ட நகருமே யாரால போச்சு அரவிந்த் கெஜ்ரிவால் ஏழு சீட்டு போச்சேன் காங்கிரசோட கூட்டி வச்சுருக்குமே இங்க பத்து இங்கே பதினேழு இப்போ முப்பது சீட்டு முப்பத்தஞ்சு இப்போ பிஜேபிக்கு எதிராக இந்தியா கூட்டணி வந்திருந்தா தெம்பா இருக்கலாமே இப்போ இப்ப யார் ஜெம்பா இருக்கா பிஜேபி தெம்பா இருக்கு ரெண்டு பேர்கிட்ட பேசியாச்சு நாயுடு கிட்டேயும் சந்திரபாபு நாயுடு கிட்டேயும் நிதிஷ்குமார்டையும் பேசியாச்சு நிம்மதியாக இருக்கான் இவர்கள் தான் நிம்மதி இல்லாமல் இருக்கான் மோடி வந்துடுவாரு மோடி வந்துடுவார் இது எப்படி எது எதிர்கொள்வதுன்னு இது ஏன் நீங்கள் வழிக்கு போய் சந்திரபாபு நாயுடு பிரதமர் இருக்கிறீங்க உங்களுடைய ஏங்க உங்கள் கூட்டணி இல்லாதால ஒரு ஆள் பிரதமர் இருக்கிறீங்க உங்கள் கூட்டணியில் இருக்கிற பிரதமர் சொல்ல முடியலையே யார் யார் பலவீனம் காங்கிரஸ் பலவீனம் தானே நிதிஷ் இருக்காரு ஸ்டாலின் சாரி உத்தவ் தாக்கரே இருக்காரு ஸ்டாலின் இருக்காரு மம்தா இருக்கா அகிலேஷ் யாதவ் மோடி கோட்டையா ஓட்ட அவரெல்லாம் பிரதமர் சொல்ல முடியலையே எங்க போய் சொல்றீங்க சரி சரி இது வந்து ஒரு பலவீனமா பார்க்க வேறு ஒரு ராஜதந்திரமா பார்க்கலாமே சார் இது இருக்க நமக்கு எதிரியா வந்து மோடியை பாக்குறாங்க மோடி வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அவ்வளோதானா சார் இது அப்படி எதிர்பார்க்கலாமே இல்ல மோடி வரக்கூடாதுன்னா கூட்டணிக்குள்ளேயே சண்டை குடிச்சிங்கன்னா எப்படி மோடி வராம இருப்பாரு இந்த இந்தியா கூட்டணியில் மம்தா ஒரு உறுப்பினர் அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு உறுப்பினர் இந்த உறுப்பினர்களே ஒன்னு சேரலையே ரெண்டு பேர் தனித்தனி தனி நின்னீங்களே ரெண்டு பேரும் ஆ அப்ப இப்படி மோடி வீழ்த்த முடியும் மோடி மிருக பலமா இருக்காரு அசுர பலமா இருக்காரு யானை பலமா இருக்காரு அப்ப நீங்க உங்களுடைய உங்களுடைய ஈகோவை தள்ளி வச்சுட்டு நீங்க ஒன்னால தான் ஐயிரக்கணும் நீங்களே நீங்க வெஸ்ட் பெங்கால் ஓட்டு போட்டவன் காங்கிரஸ் தனியாக ஓட்டு போட்டான் மம்தா பானர்ஜி தனியாக ஓட்டு போட்டான் மோடி தனியாக ஓட்டு போட்டான் அப்போ அந்த ஓட்டு ரெண்டா பிரியுதா உண்டா இருந்தா யார எழுதிருக்கலாம் மோடி எழுதிருக்கலாம் பத்து சீட்டு கர வெஸ்ட் பெங்காலில் போச்சு ஆ இப்படி சார் இப்போ மோடி வந்து அசுர பலத்தில் இருக்காரு யானை பலத்தில் இருக்காருன்னா சொன்னீங்க கடந்த முறை வந்து முந்நூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளை வந்து ஜெயிச்சுருந்தாங்க ஆனால் இந்த முறை வந்து அந்த மாதிரி இல்லையா சார் இல்லை அதாவது நான் எப்படி சொல்கிறேன்னா காங்கிரஸ் கூட்டணி காங்கிரஸ் கூட்டணியை விட இப்போ பிஜேபி தான் அதிகமாக இருக்குது அப்போது நீங்கள் இவ்வளவு திட்டமிட்டு கூட்டணி சேர்ந்து பல முறை கூட்டணி சேர்ந்து மக்களை சந்தித்து மக்கள் ஓட்டு போட தயாராக இருக்கான் நீங்கள் ஒரிசாவில் ஏன் போச்சு ஒரிசாவில் நவீன் பட்நாயக் காங்கிரஸோடு கூட்டணி வச்சு அங்கே பதினேழு சீட் வந்துடும் ஆ சரி காங்கிரஸோட கூட்டணி வச்சு மோடியை எதிர்த்து இருந்தால் நீங்கள் மக்கள் மோடி எதுக்கணுங்கிறான் எதுக்கணுன்னு நினைக்கிறான் காங்கிரஸே அங்கே இல்லை அப்போ யாருக்கு அவன் வீட்டு போட்டான் மோடிக்கு ஓட்டு போட்டான் நீ காங்கிரஸோடு சேர்ந்துருந்தால் மீண்டும் முதலமைச்சர் யார் நவீன் பட்டினாய் இல்லை சார் இப்போ ஒரு ஐந்து முறை வந்தால் அவரே முதலமைச்சர் யாரும் ஆறு முறை ஒரு மாற்றம் எதிர்பார்க்காங்கள சார் மக்களுமே சார் மாற்றம் எதிர்பார்க்குறான் சரி நாடாளுமன்ற தேர்தலுக்கு காங்கிரஸும் நவீன் பட்நாயக்கும் தனித்தனியாக வாங்கின ஓட்டை சேர்த்தி பாருங்க ஆ பிஜேபி வந்திருக்காது ஏன் அதை செய்யல அப்போ அவரு நியூட்ரலாக உட்காந்துருக்காரு மக்கள் நியூட்ரலாக போயிட்டா இவருக்கு ஓட்டு